குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த வானரமுத்தி கிராமத்தைச் சேர்ந்த மாரிகப்பன் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. உடலை கண்டு உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் கதறி எழுதினர். விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்கிட கேட்கலாம். முத்துராமன், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். குவைத்தில் தீ விபத்தில் உயிரிழந்த மாரியப்பனின் உடல் உறவினர் ஒப்படைக்கப்பட்டு தற்பொழுது சுடுகாட்டில் இருக்கக்கூடிய துறையில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பணியில் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பூவூர் மக்கள் ஒரு அழுகை சத்தத்துடன் இருக்கின்றனர். இந்த ஊரே அக்கிராமமே ஒரு சோக நிலையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தற்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு குறித்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த தீ விபத்தில் உயிரிழந்த வளர்முடி சேர்ந்த மாரியப்பன் உடல் இன்று உயிரிழந்த ஒப்படைக்கப்பட்டது. குறித்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் புதற்கிழமை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். இதில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வளர்முடி கிராமத்தைச் சேர்ந்த வீராசாமி மகன் மாரியப்பன் ஒருவராவார். இந்த தீ விபத்தில் உயிர்ந்த தமிழர் உடல் விமானம் மூலம் கொச்சி விமான நிலையம் வந்ததென்றது. அங்கிருந்து தமிழக அரசின் சார்பாக ஆம்புலன்ஸ் மூலம் அவரவர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே வானமட்டு கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் உடல் ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டுவரப்பட்டு அவரது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து அவர் உடல் மாவட்ட அவர் அலுவலர் அஜய் சீனிவாசன், கோயில்பட்டி வரவை கோட்டாட்சியர் ஜோன், கிருஷ்ணபாய் வட்டாட்சியர் சரவண பெருமாள், கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் ஆகியோர் முன்னிலையில் மற்றும் அரசியல் கட்சியினர் சமுதாய அமைச்சினர் மாலை அணித்து தொடர்ந்து சோகத்தில் உள்ள சூழ்நிலையில் அதையடுத்து அவர் மயானத்தை கொண்டு செல்லும் இரு சடங்கு நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் வந்து இந்த இன்னும் ஒரு சிறிது நேரத்தில் இந்த எரிய எரிக்க வேண்டிய சூழ்நிலை, அதாவது செவ்வாய்க்கு அவர் மகன் கருநிலன் தயார் நிலையில் தற்போது இருக்கின்றன. அதாவது கிராமமே ஒரு அழகு சட்டமும் ஒரு சோக நிலவும் தற்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.